வணக்கம். சமூகத்தில் கவனிக்கப்படாத பிரச்சனைகளையும் பல தகவல்களையும் தி ரூஸ்டர் நியூஸ் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கு சந்திக்கின்ற நிகழ்வு மிகவும் பழமை வாய்ந்த PSM அப்படின்னு சொல்லக்கூடிய போட்டோகிராஃபி சொசைட்டி ஆஃப் மெட்ராஸ். இந்த பதிவில் அந்த விஷயத்தை தான் காட்ட போறோம். வணக்கம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். இப்போ வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி ஆஃப் சொசைட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப மிகவும் பழமை வாய்ந்தது. இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்தால் என்ன விஷயங்கள் கற்றுக்கலாம், உங்களோட அனுபவங்களை பற்றி என்ன பகிர்ந்துக்குங்க சார். அந்த காலத்தில் ஃபிலிம் வாங்கணும், லோட் பண்ண தெரியாது, ஃபுல்லாகவும் எக்ஸ்போஸ் ஆகிடும். ஃபிலிம் வைண்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்காம கூட படம் எடுக்கவங்க இருப்பாங்க. பாவம், டூர்லாம் போயிட்டு டெவலப் பண்ணால் பிளாங்காக இருக்கும். இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் எடுத்த உடனே பின்பக்கம் பார்த்தாக்கா மானிட்டரில் படம் வந்துதா இல்லையான்னு தெரியும். அது டார்க்காக இருந்தாக்கா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும், ரொம்ப பிரைட்டாக இருந்தாக்கா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் முடியும் இப்போது. அதனால் ஃபோட்டோகிராஃபி ஹஸ் பிகம் வெரி 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 சிம்பிள் அண்ட் ஈஸி இன் அவர் டேஸ். சார் வணக்கம். இந்த ஃபோட்டோகிராஃபி சொசைட்டி ஆஃப் மெட்ராஸ் கிட்டத்தட்ட வந்து 160 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஸோ இங்கே வந்து புகைப்படங்களை பார்க்க வரவங்களோட மனநிலை எப்படி இருக்குது, இதை எப்படி வந்து தொடங்கப்பட்டது அப்படின்ற விஷயத்தை வந்து பகிர்ந்துங்க. இது வந்து 1857 வருஷம் ஆரம்பித்தது வெள்ள இங்கிலீஷ்காரங்களால். அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்துகிட்டு வந்துருந்து தென் கொஞ்ச நாள் கழிச்சு மறைஞ்சு போச்சு. திருப்பியும் பின்னாடி ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க ரிவைவ் பண்ணிதை திருப்பி கொண்டு வந்து இந்த பழமை மாறாமல் இது நல்லபடியாக நடத்தி கொண்டு இருக்காங்க. இதில் என்னென்னா, இந்த நாங்கள் எல்லோரும் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்னு சொல்ல முடியாது. நாங்கள்லாம் ஒவ்வொரு, நான் ஒரு இன்ஜினியர், அவர் வந்து பேங்கர், அவர் வந்து பேங்கர், இன்னொருத்தர் வந்து ஆடிட்டர், இன்னொருத்தர் வந்து டாக்டர், சர்ஜன், எல்லாம் இருக்காங்க. இந்த ஃபோட்டோகிராஃப் அப்படின்றது வந்து ஃபேஷன் அப்படி கூட உங்களுக்கு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து அந்த இன்ஸ்டியூட் முடித்து அதை வந்து ப்ராப்பராக பண்ணுறவங்க மதியில் இந்த மாதிரி வந்து ஒரு பார்க்கும்போதே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வந்து இங்கே பியூட்டிஃபுல்லான புகைப்படங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் எப்படி உங்களுக்கு எடுக்க முடியுது, அதை பற்றின ஒரு விஷயம் எடுக்க முடியுதுன்னு? அதான் இந்த மாதிரி ஒரு ஃபேஷனை நோக்கி வேணும். இது முக்கியமாக சார், நான் சின்ன வயசுலேருந்தே ஃபோட்டோ கேமராவை தூக்கிட்டு அலைஞ்சாலும் அதை அதை சரியான முறையில் கற்றுக்கவே இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து இவ்வளோ இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கனால ப்ரொஃபஷனலாக ஆக முடியாது, காலேஜ்லாம் படிச்சுட்டு வரணுங்கிற அவசியமே இல்லைங்கன்னு எனக்கு தோணுச்சு. அது நிச்சயமாக கல்லூரியில் போய் படிக்கிறேன், இன்னும் நான் நிறைய சொல்லித்தருவாங்க. இங்கே ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னா இவங்கள மாதிரி எக்ஸ்பர்ட்ஸோடு சேர்ந்து என்னென்ன டெக்னிக்ஸு, அது ஒரு 3 வருஷத்தில் என்னால் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா அது கூட இவங்க சார் இவங்கள மாதிரி ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸோட கூட இருந்து நிறைய கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க, இது மூலமாக தான் கற்றுக்க முடிஞ்சுது. இந்த லெவலுக்கு ஒரு 6 வருஷத்தில் ஒரு நீங்கள் பேஷனேட்டாக இருந்தால் இந்த லெவலுக்கே வந்துடலாம், நல்ல லெவலுக்கே வந்துடலாம். அந்த அளவுக்கு இந்த சொசைட்டி ஹெல்ப் பண்ணுது, ஃபோட்டோகிராஃபி ஒரு ஆர்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சார், இப்போ வந்து உங்களோட புகைப்படங்கள் நீங்கள் வந்து ரொம்ப சீனியர் என்ன சொல்லுவோம், உங்கள் புகைப்படங்கள் வந்து தனியாக பேசும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சார் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இந்த புகைப்படங்கள் எடுக்கிற இந்த ஃபேஷன் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியறதில்லை. இது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான நாட்கள் வந்து ரொம்ப வெயிட் பண்ணி, இப்போ வந்து ஒரு புகைப்படம் பார்த்தேன், ஒரு ஒரு குருவி வந்து ஒரு மீனை எடுக்கும்போது அந்த அந்த கால அவகாசம் தேவைப்படும், ஒரு மீன் வந்து வாயில் மாற்ற வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பொறுமையெல்லாம் இது பண்ணிக்கிட்டு எப்படி அந்த ஃபோட்டோ எடுக்க முடியுது உங்களால்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் சார், இதில் வந்து சீனியர் ஜூனியர் கிடையாது, இன்ஹெரண்ட் ஆர்ட் இருக்குது. ஃபோட்டோகிராஃபி வந்து நம்ம பிரெயின் வந்து கடவுள் கொடுத்த ஒரு ஹார்ட் டிஸ்க், ஹார்ட் டிஸ்க்கு ரேம் பண்ணி நீங்கள் போய் எடுக்கிறீங்க, ஆல்ரெடி இருக்குது. அதை வந்து நீங்கள் இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அளவில் பழகிறப்போ அந்த டேலண்ட்டு ஈஸியாக வந்துடுது. இப்போ நீங்களே எடுக்கலாம், நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஹார்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா நிறைய ப்ரெஸ்ஸில் பார்க்குறீங்க, டிவியில் பார்க்குறீங்க, மீடியா வந்து ஈஸியாக இருக்குது, அதனால் நிறைய ஐடியா இருக்குது. பட் ஐடியாவை ஃபாஸ்ட்டாக பிடிக்கணும்னா உங்களுக்கு ஒரு ஹெல்ப், ஒரு ஸ்கூல் வேணும், ஸ்கூல் ஆஃப் தாட். அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டுங்கிறப்போ ஒரு PSM வந்து அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட வரப்போ நாங்கள் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணோம், இதுதான் கம்போசிஷனு. ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி வேணும், ஒருத்தர் காப்பி அடித்து எடுத்து பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி வேணும்.
அது ஒரிஜினல் வந்து டிசைன் பண்ணோடனே அதை கம்போஸ் பண்ணணும். கம்போஸ் பண்ணோடனே அதுக்கு ஒரு ஆர்டிஸ்டிக் மெரிட் இருக்கணும். படத்துக்கு ஆர்டிஸ்ட் மெரிட் இருந்தாலும் பார்த்தாது, டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து அட்வான்ஸ்டு வயர் அட்வான்ஸ் பண்ணி 50 இயர்ஸ் பேக் வந்து எல்லாம் மேனுவல் ஒர்க்கு. இப்போ சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறப்போ டெக்னிக்கல் எபிலிட்டியாக நிறையா இருக்கணும். எல்லாம் முடிஞ்சு ஓவரால் இம்பேக்ட், உங்கள் படம் உங்களுக்கு பிடிச்ச பார்த்தாது, அவருக்கும் பிடிக்கணும், எனக்கும் பிடிக்கணும். இப்போ நீங்கள் படம் எடுக்கிறது நாட் ஃபார் யுவர் செல்ஃப், ஆர் யுவர் ஃபேமிலி, இட்ஸ் உட் சாட்டிஸ்ஃபை த என்டையர் சொசைட்டி. அதெல்லாம் படம் சம்திங் சே சம்திங், சும்மா ஃப்ளாட்டாக எடுத்துகிட்டு உட்காந்துருக்கான் எடுத்து பிரயோஜனம் இல்லை. ஏன் உட்காந்துருக்கான், படம் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் வச்சுங்களேன். இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு பாவர்ட்டி இருக்குன்னா அந்த பாவர்ட்டி உள்ள சூழ்நிலையை காமிக்கணும். அந்த படம் பாருங்கள், இந்த அந்த குழந்தை படம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசில் படம் கதை சொல்லுது. யங் ஏஜில் அது படிக்க வேண்டிய வயசு, டெண்டர் ஏஜில் அந்த பச்சை குழந்தைய வச்சிட்ருக்கு சொசைட்டிலனா அது, அந்த இம்பேக்ட் வந்து படம் கொடுக்குது. அதனால் படம் பேசணும், அதுக்குரிய ட்ரைனிங் வேணும்னா இந்த மாதிரி ஒரு சீனியர்ஸோடு பழகிறப்போ டூர் போகிறப்போ அப்படி கிராஜுவலாக வந்துடும். அது சார் வணக்கம், எத்தனை வருஷமாக இந்த பிஎஸ்எம்மில் இருக்கீங்க, இதனை அனுபவம் பற்றி சொல்லுங்கள். 2008 இருக்கேங்க. நான் 3 இயர்ஸ்லேயும் தான் இருக்கேன் பிஎஸ்எம்மில். பட் நான் இங்கே இல்லை, பெங்களூரில், பெங்களூரால் பட் இங்கே இருந்தேன். ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னலி இது இருந்தனால மேக்சினுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டைம் கிடைக்கிறது இல்லை இங்கே வந்தேன்னாக்கா. ஒன்ஸ் விஆர்எஸ் எடுத்ததுக்கப்புறமா இங்கே ஐ பிகம் ஆக்டிவ் ஃப்ரம் லாஸ்ட் 3 இயர்ஸ். நான் 2014 இருந்தேங்க. இப்போ வந்து இந்த புகைப்படங்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும், புகைப்படங்கள் இப்போ வந்து டிஜிட்டலாக ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த புகைப்படங்களில் பார்த்து கற்றுக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும்? நிறைய விஷயம் கற்றுக்கலாங்க. இப்போ அந்த இன்செக்ட்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் உங்களோட மொபைல் கேமராவில் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வராது உங்களுக்கு. ஸோ அதுக்கு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கேமராஸ் யூ நீட். அண்ட் எனக்கு வந்து பிஎஸ்எம் சேரும்போது அந்த ஸ்பெஷல் லென்சஸ் இதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. கிராஜுவலி ஐ லேர்ன்ட். ஸோ தட் இஸ் அன் அட்வான்டேஜ். புகைப்படம் தான் எங்களுக்கு ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த புகைப்படங்களும் இந்த பிஎஸ்எம் சொல்லக்கூடிய ஃபோட்டோகிராஃபி சொசைட்டி ஆஃப் மெட்ராஸும் பெரிய துணையாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.